நர்மதா விருந்தினர் பக்கம் இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகை கம்பம் மீனா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் மேம். உங்களை மாதிரி பிரிட்டியா. சந்தோஷம் மேம் எங்களோட ஷோக்கு நீங்க வந்ததுல. நிறைய விஷயங்கள் வந்து நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கம்பம் மீனா வந்துட்டு சென்னை வந்து நடிகையான கதை என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்போ உங்களுக்கு இந்த நடிக்கிறதுல ஆர்வம் அப்படின்றது வந்தது? நடிக்க வந்தது பை ஆக்சிடென்டா தான். அது எப்படின்னா ஒரு தேடி போய் எதிர்பார்த்து அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கம் கம்பம் வந்து சென்டர் பிளேஸ்னா சுற்றி 18 பட்டி கிராமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே 18 பட்டி கிராமம்னு. அது மாதிரி எங்கள் ஊரை சுற்றி 18 பட்டி கிராமங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அரசன் ஒரு அண்ணா, அவங்க வந்து அப்பெல்லாம் அப்பன்னா என்ன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு போய் யார்ட்டையும் போய் நடிக்க வரீங்களா அப்படி கேட்க முடியாதுல்ல. ஆனால் நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், பைக்கில் ஆம்பளை பையன் மாதிரி அப்படி சுற்றிட்டு இருப்போம்ல. அதனால் அந்த அண்ணா வந்து, மீனா இந்த மாதிரி பாரதிராஜா சார் இங்கே சீரியல் எடுத்துட்ருக்காங்க, அதில் ஒரு கேரக்டருக்கு ஆள் வேணும், நடிக்கிறியான்னு அவங்க வந்து கேட்டாங்க. அப்போ தான் சரி சரிண்ணே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொதல் நாள் கேட்குறாங்க. மறுநாள் நாங்கள் போய் தேனிக்கு பக்கத்தில் தப்பு குண்டுன்னு ஒரு இடம், அங்கே ஷூட்டிங் நடந்துட்டுருந்துச்சு. அப்போ போனோம், ராஜா பாரதிராஜா சார்ட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சார் இந்த பொண்ணு கனகான ஒரு ரோலுக்கு தான் ஆள் தேடிட்டுருக்காங்க, இவங்க நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க சார்னு. சார் பார்த்தாங்க, பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இந்த டைலாக் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொன்னாங்க. ஆம்பளைங்க போனால் தான் காளையை அடக்க முடியுமா, பொம்பளைங்களும் காளையை அடக்குவோம், நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறதான் டைலாக். இதை அவர் சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னோடனே உடனே சொல்லிட்டேன், அண்ணே சார் முதல்ல தட்டி கொடுத்துட்டு பரவாயில்லையே, சரி சரி நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்குது வந்துடுங்க அப்படின்னாங்க. இப்படி தான் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறமா வாங்க சொல்லிட்டு அப்புறமா சார் சொன்னாங்க, ஊரில் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறோம், நீங்கள் பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பாதி நடிச்சிட்டு அப்புறம் வீட்டில் வேணாம்னு சொல்கிறாங்க, வரலை அப்படிலாம் எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல கேட்டா பாரதிராஜா சார். இல்லை சார் எனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நடிக்கிறேன்ட்டு நடிச்சு. அதில் அந்த சீரியல் நடந்துட்டு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும்போது தான் டூயட் மூவிஸ் வந்து மயிலுன்னு ஒரு படம், மதுரைக்கு பக்கத்தில் செக்கானூரணின்னு ஒரு ஊர், அங்கே டைரக்டர் பேர் ஜீவன், அவர் கேமராமேன் ஆக்சுவலி. ஆனால் அந்த படம் ஃபஸ்ட்டு படம் அவர் டைரக்ட் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நம்மளுக்கு வந்து அவங்கெல்லாம் யார், டூயட் மூவிஸ்னால் என்ன, அதுக்கப்புறமா எல்லாமே தெரிஞ்சுது. அப்போ அங்கே படம் ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சு. சரி சீரியல் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே ஷூட்டிங் நடக்குதுல்ல, நம்ம போய் அங்கேயும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அப்படி அங்கே போய், அங்கே ஒரு அக்கா தேனியில் ராணின்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க மூலமாக அவங்க கூட போயிட்டு அங்கே போய் டைரக்டர் ஷூட்டிங் நடந்துருக்கும்போது சார் ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே கஞ்சா கருப்பு சின்ன பொண்ணு அக்கா இருக்காங்களே பாடகி, அவங்க அந்த படத்தில் எல்லோரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது சார் வந்து அசோசியேட் டைரக்டரை கூப்பிட்டு இவங்களுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுறான்னு சொல்லுவோம். அதில் ஹீரோயினோட பக்கத்து வீட்டு கேரக்டர் அப்படி ஃபுல்லாக அதில் ட்ராவல் பண்ணேன். ஆனால் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகலை. அந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் அது டூயட் மூவிஸ் தானே, டூயட் மூவிஸில் ஒரு பேர் கஃபார்னு சொல்லிட்டு மேனேஜர் ஒருத்தர் அங்கே இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து சார் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே இருந்தவர்களையும் எனக்கு சென்னை எந்த, உண்மையாக சொல்லுனா சென்னை எந்த பக்கம் இருக்கும் கூட எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அவங்க எங்களை மதுரைக்கு தாண்டி எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது. மதுரைக்கே எப்போயோ ஒரு தடவை போவோம், போனதில்லை. அங்கே கஃபார்னு மேனேஜர் இருந்தாங்க, அவர் வந்து எல்எம்எம் மூவிஸ் லட்சுமி மூவி மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே, அதுவுமே இப்போ தான் தெரியும், அதில் சிலம்பாட்டம் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் அவர் என்னன்னு தெரியல, அவங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன், இந்த மாதிரி அதில் ஒரு டோபி கேரக்டருக்கு ஆள் கேட்டிருப்பாங்க போல், உன் ஃபோட்டோ கொடுமான்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோவை அங்கேருந்த வாக்கிலே நாங்கள் சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க. ஓகே, அனுப்பி வச்சுட்டு ஓகே ஆயிடுச்சு. சிம்பு சாரோட படம். ஆமாம், ஊரில் இருந்த வாக்கிலே என் பிளவுஸ் இதெல்லாம் கொரியர் தான் பண்ணோம் அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு. அப்படி ஊரில் இருந்த வாக்கிலே கும்பகோணம் லொக்கேஷன் ஷூட்டு, 16 நாள் கும்பகோணத்துலேருந்து தான் ஷூட் போச்சு. சிலம்பாட்டம் எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து சிலம்பாட்டம் தான். மயில் படம் ஃபஸ்ட்டு பண்ணோம், ஆனால் அது லேட்டாக ரிலீஸ் ஆச்சு, சிலம்பாட்டம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு லிங்க்ல அந்த படத்து அந்த ஒவ்வொரு இதுக்கு போற இடத்துல ஒவ்வொருத்தவங்ககிட்ட அப்படி கேட்டு கேட்டு அப்படி அப்படியே சொல்லி தான் படங்கள் வாய்ப்பு வந்துச்சு. நான் ஊர்ல இருந்த வரைக்கும் 4-5 படம் பண்ணேன். இப்போ வந்து நாச்சிமுத்துவா நீங்க இருக்கும்போது வந்து சினிமாவில் வந்து அம்மா வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, ஏன்னா அவங்க அம்மா வந்து மதுரையை தாண்டியே விட்டதில்லை அப்படின்றப்போ வந்து சென்னைக்கு நான் வந்து போகிறேன் ஃபுல் டைம் வந்து சினிமா தான் அப்படின்னு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க வீட்டில் உங்க வீட்டில்? எனக்கு அப்பா எனக்கு 1.5 வயசுலேயே அப்பா இல்லை இறந்துட்டாங்க. 2004 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அம்மாவும் இல்லை. ஸோ நான் மட்டும்தான், நானும் எனக்கு 2 பையன். அதனால் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்னோட இது தான், நான் தான் எது சரி எது தப்புன்னு முடிவு எடுக்கிற இடத்துல நான் தான் இருந்தேன். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னா நான் தான். எனக்கு ஒரே ஒரு அக்கா இருக்காங்க கூட பிறந்த அக்கா, அவங்க தான் எனக்கு எல்லாமே, அக்கா அக்கா பசங்க எல்லாருமே. ஸோ அதனால் வீட்டில் யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் நாச்சிமுத்துங்கிற பேர் ஆக்சுவலி அது ஆம்பளையோட பேர். ஆமாம், கேட்கும்போது எங்களுக்கு வித்தியாசமாக தான் இருந்தது. எங்கள் அப்பா வந்து என்ன நினச்சி எனக்கு நாச்சிமுத்துன்னு பேர் வச்சா இருந்தரில்ல. ஆக்சுவலி நான் ஆம்பளை மாதிரி தான், ஒரு ஒரு பொம்பளையாக இல்லை, குடும்பத்தை நான் தான் எல்லாமே பார்த்துக்கிற லெவலில் நான் தான் எந்த முடிவு எடுக்கணும்னாலும். ஸோ அதனால் எங்கள் அக்காவங்க எல்லாருமே அவளுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும், அவள் முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும். சரி ஓகே, இதில் உனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. என் பசங்களை அவங்க, என் பசங்க ஹாஸ்டல்ல இருந்தா படிச்சாங்க, சின்ன பையன் அக்கா கூட தான் இருந்தான். அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நிப்போன்னு சொல்லி அக்கா அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. சூப்பர். அதே மாதிரி அங்கேருந்து நடிக்கிறதுக்கு தான் வந்து இங்கே வந்து நான் தங்கி வாய்ப்பு தேடல. இங்கே லொக்கேஷன் சென்னையில் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி பூவாத்தலையான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த படம் வந்து இங்கே லொக்கேஷன் சென்னை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் தான் லொக்கேஷன் இருக்கு. எப்படிம்மா நீங்கள் கண்டினியூட்டி வேறு எப்படி வருவீங்க என்னன்னு சொல்லும்போது வந்துடு சார்னு அப்புறம் அவங்களே டிக்கெட் போட்டு அசோக் பில்லர் இப்போ அதாவது எல்லாமே எனக்கு இப்போ எல்லாமே தெரியும், அப்போ தெரியாது. அசோக் பில்லர்னு சொல்லி இறங்குங்கன்னு சொல்லி அங்கே வந்து எங்க என்னை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி அப்படியே பயங்கர ஜாலியா ஒரு விஷயம் டிராவல் ஆயிடுச்சு. ஜாலியா இங்க டக்குன்னு பாருங்க, எங்கேயோ பைக்ல போயிட்டு இருந்தீங்க, கூப்பிட்டு சீரியல் நடிக்க சொன்னாங்க, இன்னைக்கு கட் பண்ணா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நீங்க தான் இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே இப்படி ஒரு இது அமையாது. நிறைய பேர் தேடுதல் இருக்காங்க, நிறைய பேர் கேட்பாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது அது உண்மைதான், கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத விட உள்ள வர்றது ஈஸியா வந்துட்டேன் நான். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வாய்ப்புகள் வரும்போது தேடுதல் தான் இருந்தது. போவோம் நிறைய, அப்புறம் இங்க வந்தப்பறம் தான் தெரிஞ்சு ஒவ்வொரு ஆபீஸ் அட்ரஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்படி இப்படி லிங்க்ல வர ஆரம்பிச்சிச்சு. அட்ரஸ் கண்டுபிடிச்சி நம்ம போய் ஃபோட்டோஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்து போனதில் தான் களவாணி படம் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு சர்பன சாரோட. அதில் அந்த ஊர் ஸ்லாங் ஊர்க்காரங்க அந்த ஒரு நேட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வாய்ப்பு கிடச்சி அதில் பண்ணேன். அப்புறம் ஹரிதாஸ், மணிரத்ன சாரோட கடல் பண்ணியிருக்கேன், ராவணா பண்ணேன், ஃபஸ்ட்டு ராவணா பண்ணேன், இந்தியிலையும் பண்ணியிருக்கேன் தமிழ்லையும் பண்ணியிருக்கேன். பாருங்க மம்மி வந்து மதுரைக்கு என்னைக்காதான் கூட்டு போயிருக்காங்க, நீங்க நார்த் இந்தியா வரையும் அதிரப்பள்ளியில தான் ஷூட்டு. ஒரு போர்ஷன் இந்த பக்கம் தமிழ்ல ஷூட் நடக்கும், அப்படி கட் பண்ணோடனே அந்த அப்படியும் இந்த பக்கம் ஹிந்தியில. வையாபுரி சார் நாங்க எல்லாம் அந்த மலைவாழ் பகுதியை சேர்ந்தவங்களா இருப்போம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அங்கேயும் ஒரு 15 நாள் இருந்தோம். காலைல எந்திரிச்சோடனே சன்ரைஸ் அப்புறமா சன்செட் இதுதான் சீனேவும், நான் இடையில ஃபுல்லா ஃப்ரீயா இருப்போம். அந்த மாதிரி நல்லா இருக்கும் சாரோட படங்கள் பண்ணுங்க. சூப்பர். இப்போ ஷூட்டிங்கோடைய அனுபவங்கள்லாம் நிறைய சொல்றீங்க, பட் சிலம்பாட்டம்ல வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அடிதடி சம்பவங்கள்லாம் நடந்துச்சான், அது என்ன மேட்டர் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. சிலம்பாட்டம் படம் அது நீங்க சொன்ன அப்ப அப்படி போயிட்டு ரொம்ப பாவமா இருப்பேன் நான். எல்லாருமே என்னை பார்த்தா பாவமா இருக்கிற பேசவே மாட்டேன். பேசுவோம் இருந்தாலும் புது அனுபவம், புது இடம் புது அனுபவம் உட்காந்துருப்போம். அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு, சென்ட்ராயன் தான் அதில் சிம், நானும் சிட்டி பாபு சார் இருக்கார்ல காமெடி டைம் சிட்டி பாபு, அவர் தான் பேரா பொண்ணு. எனக்கு மகளை வந்து அஷ்மிதான் ஒரு பொண்ணு பண்ணுச்சு, அதில் துணி துவைக்கிற சீனு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து சென்ட்ராயன் வந்து எங்களை வம்புக்கு இழுத்திட்ருப்பார், அப்போ சிம்பு சார் வந்து எங்களுக்காக ஃபைட் பண்ணி சண்டை போட்டு எங்களை காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி கண்ணன் மாஸ்டர் தான், இதை நான் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, அவர் தான் மாஸ்டர் அதில் ஃபைட் சீனுக்கு. அப்போ அப்படியே அங்கே பேசி இது பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலே அடிக்கிறாங்க ஏதோ சண்டை போடுறாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. வந்து
என்ன அடிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இல்லைங்க இது ஷூட்டிங் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானம் பண்ணி ஷூட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரியலாக அதை கூறிய பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பிரச்சனைகள் ஆயிருக்கப்பட்ட எனக்கு முடிஞ்சிச்சா ஷூட்டிங் ஓரளவுக்கு. ஆ அதெல்லாம் முடிஞ்சு. ஓகே ஓகே. சிலம்பாட்டம் படத்து மூலமாக நீங்கள் அறிமுகமானால் கூட வந்து நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு எல்லா அம்மாக்களும் சொல்கிற மாதிரி அடி ஃபோனு வந்துருச்சுரி மாட்ட பிடிங்கிடி அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் எல்லாரும் மைண்ட்லேயும் உட்காந்துருக்கு. ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது கலவாணி படத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கலவாணி படமும் அங்கே ஆம்லாப்பட்டுன்னு ஒரு சாரோட ஊர் அங்கே தான் ஷூட் நடந்துச்சு. ஓவியாவையும் அவையுமே அவங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. நானும் இன்னொரு அக்கா கற்பன் ஒரு அக்காவும் அப்படி பேசுவோம், எது இவனுக்கெல்லாம் எப்படித்தான் இவங்க மாற்றாளுகளும் இவனுங்களை நம்பி வந்துடாளுக வரேன் மாதிரி இருக்கால தட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசுவேன். அடிக்கடி போடுவாங்க எடுத்துட்டு உள்ள போயிட்டான் அந்த கூப்பிடுறது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச தெரியாமல ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னோட ஓன் வாய்ஸ் தான் டப்பிங். யாரையுமே டப்பிங் வந்து வேறவங்க வாய்ஸ் வேண்டாம் நானே பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாங்குக்காகவும். அதே மாதிரி நம்ம பேசுகிற மாடுலேஷனில் டப்பிங் பேசுகிறவங்க பேசுவாங்களான்னு தெரியாது, அதனால நானே டப்பிங் பேசி வந்ததுனால என்னோடய வாய்ஸும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய மனசில் ஒரு கற்பனை இருந்திருக்கும், ஒரு ஆசை இருந்திருக்கும், நம்ம இப்படிப்பட்ட ஒரு நடிகையாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து வளம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும். என்னவா நினச்சி வந்தீங்க, இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? வரும்போது எதுவுமா நினச்சி வரல நான். அதுக்கப்புறமா அப்படியும் நிறையா ஃபீல்டில் இப்போல்லாம் காமெடிக்கெல்லாம் ஆள் இல்லை, ஒரு நல்ல ஒரு அம்மா கேரக்டருக்கு ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு காமெடியில் வந்து ஆச்சியம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் கோவிசர்லம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க இடத்துல கொஞ்சமாவது நம்ம வாங்கிடலாம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு காமெடியில். தெரில நம்மளுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகலை சரியாக, அதை அப்படியேவும் ட்ராவல் ஆகி போயிட்டு விரைவில் வரும். ஆமாம், அது மாதிரி நான் இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அம்மா ரோல் பண்ணணும், அம்மா ரோல் வந்து எனக்கு தனுஷ்கா அம்மாவாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நிறைய இன்டர்வியூ நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், எப்படியாவது போய் ரீச் ஆகிடாதா நான் நம்ம தனுஷ்கா இருக்க அம்மாவை நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு. அது ரொம்ப ஆசை எனக்கு. தனுஷ் என் பையன் மாதிரி இன்னும் ஒரு ஃபீல் இருக்கும் அவருக்கு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு, ஒரு நேட்டிவிட்டியாக இருக்கும்போது அவங்க அவருக்கு அம்மாவாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஓகே, ஏன் பர்டிகுலராக தனுஷ் சார்? அதான் சொல்கிறேன், எனக்கு என் பையனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, அந்த எனக்கு தெரில தனுஷ் சார் ரொம்ப ஒரே பக்கத்து பக்கத்து ஊருன்றதுனால இந்த கனெக்ட் வந்து எல்லாம் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில இடங்கள் நம்ம வந்து போவோம், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சில நாள் வந்து நம்ம நடிச்சிருப்போம் பார்த்தா தியேட்டரில் கட் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் தான் நடந்திருக்கா? படம் பார்க்குறப்ப வந்து நம்ம சீன்ஸ் இவ்வளோ நடித்தோம் எல்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது வருத்தப்பட்ட மூமெண்ட் ஏதாவது? நான் கைதி படம் பண்ணேன், கைதியில் வந்து 70mm ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு நான் தான் வருவேன் லோகேஷ் சாரோட படத்தில். ஓகே, ஃபஸ்ட்டு கைதியில் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு ஹாஸ்டல் வார்டனாக இருப்பேன், நான் தான் வருவேன். அங்கே கார்த்திக் அந்த பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுகிட்ட நான் தான் போய் பேசுவேன், எல்லாம் இது பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்தளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்காம அந்த அந்த அவங்க சின்ன ஒரு ரோல் தான் பண்ணுங்கன்னாங்க, பண்ணோம். அது ஒரு சீன் தான் பண்ணேன், இங்கே தான் ராமாபுரத்தில் தான். ஆனால் அதுவே பெரிய லெவலில் ஃபஸ்ட் இடத்துல அந்த சீன் எழுத்து போட்டு முடிச்சுன்னு நான் தான் வருவேன் 70mm. ஊரில் எல்லாம் ஏ எல்ஐசி ஊரில் எல்லாம் கத்துனாங்க. என்ன அந்த படத்தில் என்னங்க அத்தனை ஏஜென்ட் இருக்கிறது விக்ரம் படத்தில்? இங்கே பாருங்க, கைதி படத்துலேயும் நான் ஏஜென்ட் வந்திருக்கேன் அப்படின்னு வந்துருக்கீங்க. இதில் ஒரு ரொம்ப கொஞ்சம் அதுக்கப்புறமா வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறமா எனக்கு அங்கே அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுச்சு. நான் திரும்ப தேடி போகலையா இல்லை என்ன, என் மேலே என்ன தப்பு, என்ன பண்ணேன்னு தெரில. அதுக்கு அடுத்தடுத்து சாரோட படத்தில் எதுலேயுமே என்னால் நடிக்க வாய்ப்பு கொடுக்கல, கொடுக்கலைங்கிறத விட நான் தேடி போகலன்னு தான் சொல்லணும். தெரில எனக்கு யாராப்பா அங்கே எல்லாருமே ரொம்ப சின்ன, அப்போ கைதி படம் பண்ணும்போதெல்லாம் சின்ன சின்ன கொஞ்சம் வயசு பசங்க அக்கா அக்கான்ட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கு எந்த இதுவுமே லிங்க்கும் இல்லை மேனேஜர் மூலமாக போனதுனால.
ஓகே மேம், இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கைதியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து சந்தோஷம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சினிமாவில் உங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கா? அதுதான் ஈஸியான்னா, நான் ஈஸியாக உள்ளே வந்திருக்கேன், அதனால் அடுத்தடுத்து அப்படி அப்படியே வேற எனக்கு ட்ராவல் பண்ணியிருக்கனால ஒரு தெரிஞ்சிருச்சு, ஒரு லிங்க்கு அப்படியே கிடச்சி வந்துட்டேன். புதுசாக வந்து தேடி ஒவ்வொரு இடமா புது யாருமே தெரியாமல் வந்து அலைஞ்சு தேடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான். எதை வச்சு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர். கம்பத்தில் பிறந்துட்டு மதுரைக்கு அந்த பக்கமாக எங்கேயும் போகாமல் இப்போ சென்னையில் வந்து உங்கள் முன்னாடி வீடு உட்காந்துருக்கேன்னா எனக்கு உண்மையில சந்தோஷமான விஷயம்தான். என்னையே நானே பாராட்டிக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து படம் ஒரு ஒரு வரவேற்பு தருது, அதை தாண்டி இப்போ சீரியல்ஸ்லையும் நிறையா நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது இன்னொரு கட்ட வரவேற்பு தரும். லைக் எல்லார் வீட்லேயும் டிவியில் இருப்போம், இன்னும் வைடாக ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும். ஸோ சீரியல் போனதுக்கப்புறம் வரவேற்பு எப்படி இருக்குது? எனக்கு படங்கள் பண்ணும்போது கிடைக்காத வரவேற்பு சீரியல் பண்ண பிறகு நிறைய கிடைச்சி. சீரியலில் தான் நான் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி எல்லாருமே மக்கள் டிவியில் நம்மளை பார்க்குறாங்க, அப்போ சீரியலில் டெய்லி மாயா நம்ம ஜெயா டிவியில நான் மாயான்னு ஒரு சீரியல் பண்ணேன், அதுல வந்து மாமியா அத்தையா பண்ணேன், வெங்கட் தெரியுமா அந்த பையனுக்கு வந்து அத்தையா மாமியாரா பண்ணேன். அதுதான் சீரியல் பண்ணதுல தான் நிறைய பேருக்கு என்னை நல்லாவே தெரியாயிருக்கேன். ஓகே, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ், இருந்தாலும் கூட வந்துட்டு சீரியல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அன்றைக்கி ஷூட் போனால் அதுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க, ஆனால் டப்பிங்க்கு அப்படின்றதுக்கு வந்துட்டு பேட்டா கிடையாது, பேமெண்ட் கிடையாது. இருந்தால் அதனாலே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு டப்பிங் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அது எதுக்குங்க பண்ணிக்கிட்டு. ஆனால் நீங்கள் வந்து டப்பிங்கும் நான் தான் பண்ணுவேன் அடம் பிடிச்சி பண்ணுறீங்கள, என்ன காரணம்? அந்த 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 கேரக்டருக்கு உயிரோட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சூப்பர், புரியுதா? இப்போ நான் ஒரு மாடலேஷனில் நான் நடிச்சிட்டு வந்துடுவேன், டப்பிங் பேசுகிறவங்க அதே இதில் பண்ணுவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுவே நான் போய் பேசுனேன்னா நான் என்ன அந்த என்ன ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கேங்கிறத நான் என்னால் பேச முடியும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட டப்பிங்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணலாம், இல்லை கம்மி பண்ணால் பண்ணலாம், நம்மளோட கேரக்டருக்கு நம்ம உயிரோட்டம் கொடுக்கலாம். அதுதான், அதனால தான். அது இல்லாமல் என்னோடய வாய்ஸும் யூனிக்கான வாய்ஸ், எல்லாருமே சொல்லி சொல்லியேவும் எந்த நீ இப்போதான் சொல்றதுங்கிறத தாண்டி படங்கள் பண்ணும்போது எல்லா படங்கள்லையுமே நான் தான் என்னோட வாய்ஸ் தான், நான் தான் டப்பிங் பண்ணியிருக்கேன் பேசிக்கிறேன். இப்போ நடிக்கும்போதே சொல்லிடுவேன், சார் வேற யாரையும் பேச வச்சிடாதீங்க சார், நானே பேசுறேன், எப்படினாலும் நான் வந்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். நீங்க பட்டய கலப்பணம் பாண்டியான்னு ஒரு படம் பார்த்தீங்களா? ஆமா, அதுல வந்து நான் போலீஸ் ஏட்டமாவன் நடிச்சிருக்கேன், சூரி சாரும் என்னோடது. அதுவுமே அடிக்கடி காமெடியில் போடுவாங்க. அப்போ அவர் செயலுக்குள்ளே இருப்பார், போட்டு போனால் சும்மா உட்காந்து இருப்பேன், ஏட்டம்மா ஏட்டமா என்னடா இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களா, என்னவா பேசிக்கிட்டு இருக்கு, அடி சேர்ப்பான் போட்டு அடிவான். அதுவா இது இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எங்கேயாவது உட்காந்துருப்போம் நாங்கள் எல்லோரும், அங்கே டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், நானே இல்லைன்னா கூட இப்போ மற்றவங்க யாராவது அங்கே அந்த சீன் ஓடுதுன்னா, ஓ கம்பம் மீனா என்னோட வாய்ஸுக்காக அந்த கம்பம் மீனா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். வாய்ஸை வச்சு தான் என்ன நிறைய இடத்துல நான் ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கும் நேரில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். என்கிட்ட போனால் கூட நான் பேசினாலே அப்படி திரும்பி பார்ப்பாங்க, டக்குனியா ஏ செல்வி அக்கா அப்படி கஸ்தூரி அக்கா அப்படின்னு கேரக்டர் பேரை சொல்லி நம்மகிட்ட பேசுவாங்க. அது அதனால அதுக்காக நம்ம டப்பிங் நம்மளே பேசணும் அப்படிங்கிற ஒரு இது. நைட்டு 12 மணிக்கெல்லாம் போய் டப்பிங் பேசியிருக்கேன் நான் நடிச்சுட்டு. இப்போ ஏன்னா சீரியல் ஒரு சில நேரம் மறுநாளும் டெலிகாஸ்ட் இருக்கும், அர்ஜென்ட் எபிசோடாக இருக்கும், அப்படி நடிச்சுட்டு உடனே போய் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, இப்போ சீரியலும் நடிச்சிட்டு இருக்கீங்க, எதில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எது கம்ஃபர்டபுளா இருக்கு? சீரியல் நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஏன்னா சீரியல்ல வந்து என்ன அதான் சீரியல்ல வந்து ஒரு நாளைக்கு 10 சீன் எடுத்து இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்மோர்லாம் வராது. டெக்னிக்கலாக ஏதாவது வந்தால் வேணால் ஒன்மோர் ஒரு மித்தமாக ஆர்டிஸ்ட்டு சைட்லேருந்து இந்த ஒன்மோர் அடுத்தடுத்து பேசி போயிட்டே இருப்போங்க. படங்கள் அப்படி இல்லை, நம்ம டைலாக் பேப்பர் வாங்கணும், ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், கரெக்டாக நடிக்கணும். சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட ஒன்மோர் ஒன்மோர் போவோம்,
அந்த ஒரு இது. ஓகே. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்து சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சினிமாவில் வாய்ப்பு தேடி போகும்போதோ இல்லை வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போதோ வந்துட்டு இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குறைவான பார்வை? குறைவான பார்வைங்கிறத விட நான் படங்கள்லேருந்து தான் சீரியலுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு எது எதனால அப்படின்னா இப்போ சீரியலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நடிப்போம், காசுக்கு மேலே நடிக்கணும், அழுகணும்னாலும் ரொம்ப அழுகணும், நடிக்கணும்னாலும் ரொம்ப அப்படியெல்லாம் பண்ணணும். ஆனால் படத்தில் அப்படி இல்லை, கேஷுவலாக நடிக்கணும், ரொம்பயும் ஒரு மீட்டருக்கு மேலே போகக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் இப்போ ஒரு ஒரு படத்தை ஒரு டைரக்டர் வந்து ஒரு வேறு மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பார். சீரியலில் நடிச்சுட்டு நம்ம நடிக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை ஒரு சில, அப்போ படத்தில் நடிக்கும்போது அந்த சீரியலில் அந்த ட்ராமாட்டிக்கலாக நடித்த அந்த ஒரு இது தான் வரும் அப்படின்னு அவங்களோட நினப்பு. படத்தில் படத்தோட டைரக்டர் இவங்களோட இது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வேணா அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் எங்களுக்கு மல்டி ஃபேஸஸ் இருக்குங்க அப்படின்றீங்களா? ஆமாம் எங்களால் படத்துலேயும் நடிக்க முடியும், சீரியல்லையும் நடிக்க முடியும், வாய்ப்பு கொடுங்க ராசா. பட் இப்போ நீங்கள் வந்து நடிப்பை பற்றி சொல்கிறப்பே ஒரு வெல் ட்ரெயின்டான ஒரு ஒரு ஆக்டர் மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு இந்த மீட்டர் தேவை இல்லை, பட் ஆனால் பேக்ரவுண்டாக அப்படி கிடையாது, நம்ம வேற ஒரு ஒர்க் பண்ணிருந்தோம் திடீர்னு. பட் இந்த லேர்னிங் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா, வந்திருக்கோம், நடிக்கிறோம், பார்க்குறோம், அதை அப்படி ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணிக்கிறது தான், தெரிஞ்சுக்கிறது தான். இல்லை நீங்கள் யார்கிட்டே இருந்தால் பர்டிகுலராக கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கு? யார்கிட்ட இருந்தும் கற்றுக்கலை, பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். இப்போ ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு இந்த சிலம்பாட்டம் பண்ணும்போது அதே ஃபஸ்ட்டு படம் தான், அதிலே லைட்டு வாங்குறது எப்படிங்கிறது அந்த படத்துலேயே கற்றுக்கிட்டேன் நான். அப்போயெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம இப்படி போய் பின்னாடி நிற்போம், நம்ம மேலே லைட் இருக்காத அங்கே மற்றவங்களை சொல்லும்போது ஓ இப்படி நின்னா இந்த லைட்டு வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருப்போம், ஓவர்லாப்பில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கணும், கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இன்னும். ஓகே. கம்பம் மீனா எப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ்? வந்து ப்ராம்ப்டிங் வாங்கி வாங்கி நடிக்கக்கூடியவங்களா இல்லை வந்து டைலாக் பேப்பரத்துக்கு ஓரமாக வைங்க நான்லாம் அப்படியே வந்து பேசுவேங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ்? கம்பம் மீனா ப்ராம்ப்டிங் வாங்கியும் நடிப்பாங்க, அப்படி படிச்சுட்டு பேப்பரத்துக்கு ஓரமாக வச்சுட்டு நடிப்பாங்க. இப்போ ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கணும்னா கூட ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் நம்ம ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஒரு தடவை வாசித்து காமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ராம்ப்டிங் வரும்போது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதனோட பண்ணுவோம். ஆனால் ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதும் ஒரு கலை தான் தெரியுமா, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் போகாமல் அவங்க சொல்கிறதையும் வாங்கி இங்கேயும் அப்படியோ அதை சொல்லி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அங்கே படிக்கும்போது ஒரு விஷயமா இருக்கும், நாங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நடிப்போம், எக்ஸ்ட்ராவாக பேசும் எந்த ஸ்லாங் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்படி நம்ம ஸ்லாங்க்கு அப்படி மாற்றி கூட நடிப்போம். அதனால் ப்ராம்ப்டிங் வாங்கியும் நடிப்போம், ப்ராம்ப்டிங் வாங்காமல் ஸ்கிரிப்ட் படிச்சு படங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எதுக்காக ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறாங்க சீரியல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ எங்களால் நடிக்க முடியும், ப்ராம்ப்டிங் வாங்காமல் டைலாக் படிச்சுட்டு உடனே நடிக்க முடியும், அதுக்கு டைம் எடுக்கும்ல. இப்போ இதுன்னா ப்ராம்ப்டிங் பின்னாடி படிக்க படிக்க அப்படி போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்த சீனா ஓகே ஒரு மாஸ்டர் அப்படி க்ளோஸ் கட் பண்ணு போப்போ அடுத்த சீனுக்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்ல, அதுக்காக தான் ப்ராம்ப்டிங் பண்ணுறோம். ஓகே. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ப்ராம்ப்டிங் படிக்கும்போது இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறேன்னா இன்றைக்கி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கே சாப்பிட்டியா அப்படின்னு படிப்பேன். ஆனால் அதை நீங்கள் வந்து டெலிவர் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? எங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்ட முடியுமா? யார் ப்ராம்ப்டிங் பண்ணுறாங்க? என்ன சொன்னாங்க? நம்பி வேணும் 100 போட்டோம்
உன்னையெல்லாம் நம்பி நான் 100 நகையை எடுத்து வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பொன் கூட கிடையாது, எல்லாத்தையும் எங்கடா போட்ட? அதாவது எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகல. இந்த எபிசோடை பார்த்தாங்கன்னா யாராவது பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு 12 பொண்ணு எதுவும் கிடைக்கலன்னா அதுக்கு நர்மதாவும் தெரியுமா. இப்ப நீ பழிவாங்க, உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல. இப்ப நான் பாத்துக்கிறேன், இப்ப நீங்க அவ மாமியாரு ஓகேவா? கொஞ்சம் சாந்த சுரூபிணியாம ஓகே. மாமியார்லாம் சாந்த சுரூபிணியா இருக்க மாட்டாங்க, எதிர்பார்க்கவே கூடாது. அப்படியா? சரி ஓகே, மனசு தேத்திக்கிறேன். என் புருஷன்ல இருந்து என் அம்மால இருந்து என் ஃபேமிலி முதற்கொண்டு என் பையனுக்கு நீதான் வேணும்னு சொன்னாங்க. எங்க அம்மால இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க என் பையனுக்கு உன்னை தான் கட்டி வைக்கணும்னு. எனக்கு அப்பல இருந்தே ஒரு டவுட், நீ சரியில்லை. ஆனா எனக்கு அப்பல இருந்தே உன் மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, நீ சரி கிடையாதுன்னு. அப்படி இல்ல, என் பிள்ளைக்கு நீ காப்பி போட்டு கொடுப்பேன்னு பார்த்தா டெய்லி விஷத்தை போட்டு கொடுத்து அவனை டார்ச்சர் பண்ணிருக்கேன். பிள்ளைக்கு நீ காப்பி போட்டு கொடுப்பேன்னு பார்த்தா டெய்லி விஷத்தை போட்டு கொடுத்து அவனை நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்க. நைட் போட்டு உல்லாசமா பேசுவேன்னு பார்த்தா நைட் நைட் அவனை தூங்கோடாம பண்ணிருக்க. கார்த்திகிட்ட உல்லாசமா பேசுவேன், என் பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்கிருவேன்னு பார்த்தா நைட் நைட் நான் அவனை பிடிச்சி நீ நாங்களே ஒரு சைலாவும் இவங்க வந்து கொடுத்த டயலாக் நாங்க கரெக்டா அந்த விஷயம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு மேம். இப்ப கூட வந்து நாங்க வந்து ரெண்டு பேரும் என்ன கேக்குறதுன்னு நாங்க வந்து குழப்பமானவே தவிர நீங்க வந்து நடிக்கிறதுல ஒரு விஷயம் கூட வந்து மிஸ் பண்ணவே இல்லை. அப்படியே எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும் டைலாக்ஸா இருக்கட்டும் லைஃப் அதானே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மேம், இந்த மாதிரி வந்து என்னைக்காவது ஷூட் டைம்ல வந்துட்டு டேக் நிறைய போய் இல்ல இந்த எனக்கு டைலாக் இந்த வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டேக் வாங்கி டைரக்டர் கிட்ட திட்டலாம் வாங்கிருக்கீங்களா? நான் ஒரு சீரியல் பண்ணேன் சரியா, அதுல வந்து அப்போதான் ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணுறேன். அப்போ ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கணும், நெகட்டிவ் ரோல் கொடுத்துருந்தாங்க. பார்த்தா எனக்கு ப்ராம்ப்டிங் பண்ணுறாங்க, அப்படியும் வில்லி மாதிரி பேசிட்டு போய் அப்படியே அங்கங்கேயும் நடந்து வில்லி மாதிரி பேசி நடிக்கணும். டைரக்டர் கடைசி வரைக்கும் நடிப்பு வரவே இல்லை, வேணவே வேணான்ட்டார். நடிப்பு வரலன்ட்டாரா? நடிப்பு வரல, வேணாம் வேணாம், இவங்க வேணாம் வேறவங்கள மாற்றுங்கன்ட்டாங்க. அது மாதிரி வேறவங்கள போட்டு அந்த சீரியலும் போயிடுச்சியா. இப்போ ரீசெண்டாக 2-3 சீரியல் பண்ணிட்டுருக்கேல்ல, அந்த சீரியல் முடிச்சுட்டு அந்த திட்டு வாங்கினேன் பார்த்தீங்களா டைரக்டர்கிட்ட, அந்த சீரியலில் நடித்த ஒரு அக்காவை அவங்கள நான் பார்க்குறேன் தற்செயலாக. அவங்க பார்க்கும்போது இப்போ என்னை பார்த்துட்டு, ஏய் உன்னை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேம்ல, அப்போ நடிக்க உனக்கு நடிப்புக்கு வரலை நடிக்க தெரிலன்னு உன்னை வந்து வேணான்னு சொல்லி எடுத்து போட்டாங்க, இப்போ நான் உன்னை டெய்லி பார்க்குறேன் சூப்பராக நடிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர். நான் மறந்துட்டேன், சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணோம் கிடைக்கல வேணான்ட்டாங்க என்ன காரணம் வந்துட்டோம். ஆனால் அவங்க அதை மைண்டில் வச்சுருந்துருக்காங்க, அந்த பிள்ளைய இப்படி விரட்டி விட்டாங்க. அந்த பிள்ளை பாரு இப்போ வந்து நல்லா நடித்து பெரிய லெவலில் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க சொன்னாங்க. அதில் ஒரு சந்தோஷம். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசுனீங்க, எங்களுக்கு வந்து டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்த மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக எங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களோட ஜெயா டிவி சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.